ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வாஸ் கிரியேட்டிவ் சேனல். வாங்க, இன்றைக்கி கேரளா மட்டை அரிசியில் புட்டு செய்வோம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது வந்து அந்த அரிசியை வந்து ஹெல்த்தியானது கூட. இது வந்து இந்த மட்டை அரிசி வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு நல்லா களைஞ்சிட்டு அரிச்சு எடுத்துக்கோங்க. அது வந்து ஊறினோடனே மில்லில் கொடுத்து அந்த ஓலைப்பெட்டி இருக்கும் இல்லையா, அதில் கொட்டி எடுத்துட்டு உடனே தள்ள தூக்கி வச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு குற குறன்னு புட்டு மாவுக்குன்னு சொன்னால் அவங்களே அரைச்சி கொடுத்துருவாங்க. அது மாதிரி இடித்து கொடுத்துருவாங்க, இடித்து கொடுத்துருவாங்க. அது மாதிரி மில்லில் கொடுத்து இடிச்சிட்டு வந்துட்டு உடனே வந்து வறுத்து எடுத்துருவாங்க. வறுத்து ஆறு மாதம் ஆறு அந்த மாதிரி வறுத்து வைக்கும் போது 6 மாதம் வரலும் இந்த மாவு வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து, வெறும் பச்சை தண்ணி தான், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அது கூட உப்பு கலந்துக்கோங்க தேவையான அளவுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சு கிளறி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதாவது வேகும் போது ரொம்ப ட்ரையாக இல்லாமல் வெந்து வரும்போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த அப்போ தான் அந்த தண்ணி தெளித்து கரெக்டான ஸ்ட்ரக்சர் வரணும்னா இந்த மட்டை அரிசியில் செய்கிற புட்டு வந்து நல்லா டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தண்ணி தெளித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த குழாய் புட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் தான் செய்ய போகிறோம். அதோடு இல்லாமல் இந்த மட்டை அரிசியில் வந்து இடியாப்பத்துக்கு செமையாக சூப்பர் டேஸ்டியாக நல்லாயிருக்கும். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். தேங்காய் திருவி வச்சுக்க சொல்லுங்கள். தேவையான அளவுக்கு தேங்காய் திருவி வச்சாச்சு. இப்போ இந்த குழாயில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் 2 ஸ்பூன் தேங்காய். மூணு ஸ்பூன் மாவு. மறுபடி தேங்காய் அப்படியே லேயர் லேயராக தேங்காய், அடுத்து அரிசி அந்த மட்டை அரிசி மாவு இது மாதிரி ரெடி பண்ணி வேக வச்சுக்கோங்க. லாஸ்டில் அந்த தேங்காய் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இதில் வந்து இந்த பாத்திரத்தில் இந்த குழாய் புட்டு என்ன புட்டு குடம் இதில் வந்து அடியில் தண்ணி எடுத்துருக்கோம். ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது மேலே அந்த மாவு வச்சதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு க்ளோஸ் பண்ணி இந்த மேலே வந்து ஆவி வரும். அப்போ தான் வெந்துட்டு தான் அது அர்த்தம். இந்த மேலே இது வழியாக ஆவி வரும். ஆவி வந்துருச்சுன்னா புட்டு ரெடி ஆகிடுச்சு, வெந்துட்டுன்னு அர்த்தம். ரொம்ப தீவிரம். இந்த மாதிரி சின்ன ஸ்டாண்டு போட்டுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் நல்லது வேகும் போது. மேலே ஆவி வந்து ஒரு ஏக்கர் வேகம் அந்த ஹீட்டு. வெந்துருச்சு, வாசம் நல்லா கம கமன்னு வருது. வாசம் கம கமன் இருக்கு இல்லையா. மட்டை அரிசி புட்டு, குழாய் புட்டு, குழா புட்டு, கேரளா புட்டு தான் இல்லை. ஆமாம், கேரளா கதக்களியும் புட்டு. இந்த தட்டு இடியே கொடுக்க மாதிரி இதில் எப்படி அரிசி குழாய் போட்டு ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்து வந்துட்டு அந்த மேலே ஆவி வருது இல்லையா, அதிலே வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு செகண்ட் வேணால் அந்த ஹீட்லேயே வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம். சூப்பர்பாக இருக்கும், ஹெல்த்தியானதும். மட்டை அரிசி புட்டு, குழா புட்டு, தூள் நல்லா இருக்கும். இந்த ஹெல்த்தியான மட்டை அரிசி குழா புட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்டியானது, ஹெல்த்தியானது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நாட்டு சக்கரை போட்டு
கிளறி சாப்பிட்றேன். டேஸ்டியான ஹெல்த்தியான கேரளா மட்டையரிசி குழா புட்டு. இந்த தேங்காவோடு அது சேர்ந்து வெந்து வரும்போது நல்லா டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. அப்புறம் ஹெல்த்தியானது கூட, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும்.